அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ஐந்து அரச மர இலை இருந்தால் போதும் நீங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னா வந்துட்டே தான் இருக்கும். இது போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா ஐந்து அரச மர இலை பரிகாரம் போதுமானதா இருக்கும். குறிப்பா நம்ம விநாயகர் பெருமான வேண்டிட்டு இந்த பரிகாரம் செய்யறது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இது தொழில்களுக்கு செய்யலாம், பண பிரச்சனை செய்யலாம், உடல் பிரச்சனை செய்யலாம், எதுவாக இருந்தாலுமே விநாயகரை முழு மனதோட வேண்டிட்டு நம்ம செய்யும் போது நமக்கு அனைத்தும் நன்மையை கொடுக்கும். இப்ப நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான பொருள் என்னன்னா அதான் ஐந்து அரச மரத்து இலை. இதை வந்து மரத்துல இருந்து சுத்தமா பறிச்சுட்டு வந்துருங்க. இந்த அரச மரத்து இலைக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான விஷயமே இது அனைத்துமே வந்து விநாயகரோட உருவம் கொண்டதா இருக்கும். அதனால நம்ம மனதுல விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த இலையை நீங்க பொறிச்சு கொண்டு போறணும். அதனால இதற்கு மிகவும் சக்தி அதிகமாகவே இருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் உருவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஐந்து அரச இலைகளை நல்லா மஞ்சள் தண்ணி வைத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. ஒரு இலைக்கு மேல ஒரு இலைன்னு மொத்தமா ஐந்து இலைகள் அடிக்க வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துட்டு முனை உடையாத மஞ்சள் கிழங்கு அதை ஒன்று வைத்துட்டு மஞ்சள் நூலால கட்டிடுங்க. அதாவது வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி அதால கட்டிடுங்க. அதன் பிறகு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சோம்பு, அது பித்தாளையா இருக்கலாம், செப்பா இருக்கலாம், இல்லை மண்பானையா கூட இருந்தால் பரவாயில்ல, அதை ஏதாவது ஒன்று எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியை முழுமையாக நிரப்புங்க. அதுக்கு மேலே இந்த அரச மரத்து இலையை முடிச்சு போட்டிருப்பீங்களா, அதை அதுக்கு மேலே வைத்துட்டு அதை கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வைத்துருங்க. அதன் பிறகு விநாயகர் பெருமானை மனதார நினைத்துட்டு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்க. விநாயகரோட மந்திரம் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீரணும் அப்படின்னு விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பொருட்களை எல்லாம் புதிதாக மாற்றணும். அதை இலை எல்லாமே மாற்றுங்க. ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் தனியாக எடுத்து பத்திரமாக வச்சுருங்க. உங்களால் எப்போ முடியோ எவ்வளோ நாணயம் செஞ்சுருக்கோ அதை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியில் சேர்த்துருக்கேன். பச்சரிசியை நீங்கள் உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், மஞ்சள் வந்து இந்த குளிக்கிறதுக்கு இதுக்கெலாம் பயன்படுத்தும் இல்லைங்களா, அது போல் பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை மொத்தமாக 21 வாரங்கள் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்றது நம்ம கண் கூட பார்க்க முடியும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அனைவருமே செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல அருள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.